நடந்ததுன்னு சொல்லுங்க. சொல்றேன். அன்னைக்கு பெட்ரோல் பங்க்ல பணம் கொடுக்காம ஏமாத்துறேன்னு சொன்னால அது உண்மைதான். انا பணம் கொடுக்காம ஏமாத்துறது நான் இல்ல. சேகர். அத தட்டி கேக்க போய் தான் எனக்கு அவனுக்கு பிரச்சனை ஆச்சு. எனக்கு அப்பவே தெரியும் மாமா. அவர்தான் அதை பண்ணிருப்பாரு நான் சந்தேகப்பட்டேன். இப்ப அது உண்மை ஆயிடுச்சு பாத்தீங்கல்ல. இப்படிப்பட்ட ஒருத்தரை நான் எப்படி மாமா கல்யாணம் பண்ணிக்கிறது? ஏய், இதெல்லாம் ஒரு சாதாரண மேட்டர். சில பேர் த்ரில்லுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்காத. என்னால அப்படி முடியாது மாமா. பணத்துக்காக போய் சொல்லி ஏமாத்துறத என்னால ஏத்துக்கவே முடியல. நான் இப்பவே இத அப்பா கிட்ட சொல்றேன் மாமா. பவித்ரா, அந்த மாதிரி லூஸ் தனமா எதுவும் பண்ணி வைக்காத. அப்புறம் உங்க அம்மா என்ன உண்டில நாகிருவாங்க. பாரு என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. இத அப்படியே விட்டுறலாமா? இந்த வாழ்க்கை கேட்டாலும் பரவாயில்லையா உங்களுக்கு? நீ அந்த மாதிரி நினைக்கிற? இந்த ஒரு காரணத்தை வச்சு அவன் தப்பானவன் இடப்பட முடியாது. எனக்கு என்னமோ ஒரு நல்லவர் தான் தோணுது. இந்த சிகரெட்டு தண்ணீர் ஏதாவது கெட்ட பழக்கிறதுனா அது கூட பயப்படலாம். ஆனா அவருக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இருக்குதா தெரியலையே. ஏதோ சின்ன வயசு தமாஷா அந்த மாதிரி விளையாட்டு பண்ணிருப்பாரு. இதே நீ சீரியஸா எடுத்துக்கற? என்ன மாமா சொல்றீங்க? பண விஷயத்துல இவ்வளவு சீப்பா நடந்துக்கிறாரு, இது தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா இனிமே இந்த மாதிரி ஒரு விஷயத்த அவர் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்காரு. இல்ல மாமா, எனக்கு என்னமோ இப்படி ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கணுமா தான் நான் யோசிக்கிறேன். பவித்ரா, உன் நல்லதுக்காக தான் நான் சொல்றேன். எல்லாருக்குமே ஒரு வீக்னஸ் இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயமா அதை மாத்திட முடியும். ஆனா கல்யாணம் மட்டும் நின்று போச்சு, அப்புறம் எல்லாருமே வருத்தப்படுற மாதிரி ஆயிடும். ஏற்கனவே ரெண்டு மாப்பிள பார்த்து உனக்கு கல்யாணம் நின்று போச்சு, இப்ப இதுவும் நின்று போச்சு. உங்க அம்மாவாலையும் தாங்கிக்க முடியாது, உங்க அப்பாவாலையும் தாங்கிக்க முடியாது. அதுக்காக தான் சொல்றேன். அதுக்காக தப்பான ஒருத்தனை கட்டிக்கோன்னு அட்வைஸ் பண்றத நினைக்காத. சேகரோட பிரச்சனை உங்களுக்கு தெரிஞ்சு போச்சுல, கல்யாணத்துக்கு அப்புறமா ஈஸியா அவரை திருத்திடலாம். இதே இந்த கல்யாணத்தை நிறுத்தி புதுசா இன்னொருத்தனை பார்த்து அவங்ககிட்ட எந்த குறையுமே இல்லை, நீ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவன் இவரோட மோசமா இருந்தா நீ என்ன பண்ணுவ? கல்யாணத்துக்கு பெருமா அவர் திருத்திடலாம் பவித்ரா. தப்புன்னு சொன்னா புரிஞ்சுப்பாரு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரு சில பேர் தப்பு பண்றது இல்லையா, அதெல்லாம் நம்ம தட்டி கேக்குறது இல்லையா, திருத்துறது இல்லையா, அந்த மாதிரி நினைச்சுக்கோ. தபார், இனிமே இந்த விஷயத்த பத்தி யாருகிட்டயுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. பர்டிகுலரா மாமாக்கு தெரியக்கூடாது. நீ நல்லா இருக்கணும், மாமா நல்லா இருக்கணும், எல்லாருமே நல்லா இருக்கணும். அதுக்காக தான் நான் சொல்றேன். கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். நீ தைரியமா இரு. கிளம்பலாமா பவித்ரா? நாங்க பாண்டிச்சேரி கிளம்பிட்டு இருக்கோம். காலேஜ் ஜாயின் பண்ணணும். அப்பா கிட்ட சொல்லிடுறியா? நான் சொல்லிடுறேன்க்கா. போற இடத்துல பத்திரமா இருந்துக்கோ. அங்க எந்த பிரச்சனையும் வராம உன் படிப்பு நல்லபடியா முடியணும்க்கா. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் டி. சரி, நான் கிளம்புறேன்க்கா. ஏய், நாங்களும் கிளம்பிட்டோம். போற இடத்துல ட்ராப் பண்ணிடுறோம். சரிங்க மாமா. இப்போ பேக்ல பேக் பண்ணி எடுத்துறோம். காஃபி குடிங்க. மதியான ஸ்கூல் பக்கத்துல ஹோட்டல் இருக்கோம்ல, அங்க சாப்பிட்டுக்கோங்க. புடிங்க அக்கா. ப்ளீஸ் கா, நாங்க இங்கேயே இருக்கோமே. ஏய், சொன்னா கேளு. இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? வீட்ல இருந்து அப்பாவே நினைச்சு அழுதுதான் இருப்பீங்க. இல்லக்கா, பேசாம நாங்க அம்மா பக்கத்திலே அமைதியா உட்காந்துக்கிறோம்க்கா. ஆமாக்கா, அப்பா வராம எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. அங்க போனாலும் எங்களுக்கு அப்பா ஞாபகம் தான் இருக்கும். நாங்க இங்கே இருக்கோம்க்கா. ப்ளீஸ் கா, ப்ளீஸ் கா. சரி, அழாதீங்க. வா துளசி, வாங்க சார். ஸ்கூல் போறாங்கல்ல? இல்லடி, நான் போன் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கதான் இருப்பாங்களாம். தேவலாம் லீவ் போட்டு அப்பா திட்டு வரல? ஏன் போல சத்தம் போட வரல? அப்பா வந்தோனே நாங்க சொல்லிக்கிறோம். ஸ்கூல்ல என்ன நடத்துனாங்கன்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டா போதும். ஆமா அங்கிள், அப்பா வராம நாங்க எங்கயும் போக மாட்டோம். தயவு செய்து எங்களை கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ் அங்கிள். சரி விடுறி, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே இருக்கட்டும். ஸ்கூல் போனாலும் இவங்களால ஒழுங்கா படிக்க முடியாது. ஆமா, நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சு. குட்டிமா, டைம் ஆயிடுச்சு. தீபா, இன்னைக்கு இவளுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் டே, அதனால லீவ் போடுறதுன்னா நீ கொஞ்சம் கஷ்டம்.
எடுத்துக்காத. எனக்கு இப்ப கூட போறதுக்கு மனசே இல்ல. என் மனசுல இங்கேயே தான் இருக்கு. எனக்கு உன் பக்கத்துல இருந்துட்டா போதும்னு தோணுது. ஏய், என்ன பேசுற நீ? நீ காலேஜ்ல சேரணும்டி, அதானே முக்கியம். எனக்கு அதெல்லாம் பெரிய விஷயமா தோணலடி. கஷ்டத்துல இருக்கறப்போ உன் கூடவே ஆறுதலா இருக்க முடியாம போச்சு. அதுதாண்டி எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் ரெண்டு நாள் கழிச்சு கூட காலேஜ்ல ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனா அதனால பிரச்சனை வந்துட்டா என்ன பண்றதுன்னு இவர் பயப்படுறாரு. உன்கிட்ட போறேன்னு சொல்றது கூட எனக்கு வாய் வர மாட்டேங்குது. ரொம்ப சங்கடமா இருக்குடி. ஏய், அழாதடி. எதுக்கு பழற? நீ எங்க போனாலும் என்னதான் நினைச்சிட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியாதா? கஷ்டப்பட்டு உனக்கு சீட் கிடைச்சிருக்கு, அதை தவிர விட்டுறாத. நீ கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்னோட இருக்க முடியலன்னு வருத்தப்படாத. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் நடக்கிறது தான் நடக்கும். அதை மாத்த யாராலையும் முடியாது. அழாதடி, இதை நான் விரக்தியில சொல்றேன்னு நினைக்காத. நீயே இங்க இருந்தாலும் சும்மா தாண்டி இருக்கணும். அப்பா பத்தின தகவல் கிடைக்கிற வரைக்கும் நாங்களும் அப்படிதான் இருந்தாகணும். உனக்கு காலேஜ்ல சேர வேண்டிய கமிட்மெண்ட் இருக்கு, அது இந்த டைம்ல செஞ்சுதானே ஆகணும். நல்லபடியா படிச்சு முடிக்கணுங்கிறது தானே உன்னோட கனவு? ஓ ஃப்ரெண்டா, நானும் அதுதான் ஆசைப்படுவேன். என் கூடவே இருக்கணும்னு நினைச்சா அது சுயநலம்டி. என்னால அப்படி யோசிக்கவே முடியாது. அப்பா கொன்னும் ஆயிருக்காது, கண்டிப்பா வந்துருவாரு. நீ எதை பத்தியும் யோசிக்காத, நல்லபடியா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண. நீ தைரியமா போடி. அப்பா கொன்னும் ஆயிருக்காது, கண்டிப்பா வந்துருவாரு. நீ எதை பத்தியும் யோசிக்காத, நல்லபடியா காலேஜ்ல போய் ஜாயின் பண்ண. நீ தைரியமா போடி. தீபா, என்ன காலேஜ்ல சேர்த்து விட்டுட்டு இவர் இங்க வந்துருவாரு. அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப் வேணும்னாலும் இவர்கிட்ட கேளு. அப்பா வர வரைக்கும் இவர் கூட இருந்து பாத்துப்பாரு. ஆமா தீபா, அவளை காலேஜ் ட்ராப் பண்ணி நேரம் இங்க வரேன். அதுக்குள்ள ஏதாவது எமர்ஜென்சி எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஜோசப்ல கணக்கு இங்க அமிச்சுக்கிறேன். இல்ல சார், ஏதாவது ஹெல்ப்னா நானே கால் பண்ணி அவங்களை கூப்பிட்டுக்கிறேன். இல்லைன்னா கல்யாணி இருக்கா, அவளை வர சொன்னா கூட வந்துருவா. ஏய், நான் சமாளிச்சுக்க வேண்டி, நீ தைரியமா கிளம்பு. அம்மா, அம்மா தைரியமா இருங்கம்மா, நான் போயிட்டு வரேன். அப்பாவை பத்தி கண்டிப்பா நல்ல தகவல் வரும்மா. ஏய், அவங்கள நான் பாத்துக்கிறேன், முதல்ல நீ கிளம்பு. சரிடி, அப்ப நான் போயிட்டு வரேன். தீபா, அப்பா பத்தி தகவல் வச்சா உடனே ஃபோன் பண்ணி சொல்லு. நீங்க ரெண்டு பேரும் தைரியமா இருங்க, நான் போயிட்டு உடனே வந்துடுவேன். சரியா மா, நாங்க கிளம்புறோம்மா. வா, வரேன்டி. வரேன் தீபா. தீபா, தைரியமா இரு, நான் போயிட்டு வரேன். வரேன்டி. எனக்கு ஹோட்டல்ல தான் காஃபி குடிக்கணும்னு தலைவிதி இருந்தா நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும். பேசாம பேச்சலராவே இருந்துட்டு போயிருப்பேனே. எல்லாம் என் தலைவிதி. ஏன் கிட்டேயே மறக்கிறியா நீ?
நான் கிளம்பறேன். எனக்கு நீங்க வீட்டு விட்டு எங்கயும் வெளிய போக வேண்டாம். இங்க இருங்க. ஏ? எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க. உண்மையாவா சொல்ற? இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாதா? என்ன திடீர்னு? ஏ எதுக்கு எல்லாம் கேட்காதீங்க. நேத்து ராத்திரி நான் தான் ஃபோன் பண்ணி அவங்கள வர சொன்னேன். எதுக்கு? ஏ எதுக்குனு கேட்காதீங்கன்னு சொல்றல்ல. அவங்க வருவாங்க. அவங்க கிட்டயே கேட்டுங்க. சரி, வரட்டும். நான் அவங்க கிட்ட கேட்கிறேன். என்ன வரட்டும்னு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. அப்ப நீங்க இருக்க மாட்டீங்களா? நான் ஜோசப்போட மார்க்கெட்டுக்கு போணுமா? எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்பறேன். அத முத்துராமன் இருக்கார்ல, அவர் பாத்துக்க மாட்டாரா? நேத்து நீங்க தான சொன்னீங்க. அப்போ ஒட்டு கேட்டியா? ஒட்டு கேக்கல, ஒட்டாமலும் கேக்கல. நீங்க பேசினதே காதுல விழுந்துச்சு. ரெண்டும் ஒண்ணுதான். நான் ஜோசப்ட்ட பேசினதே நீ ஒட்டு கேட்டிருக்க. அதுக்கு பஞ்சாயத்து வைக்க தான் உங்க அப்பா அம்மா வர சொல்லிருக்கியா நீ? அப்ப என்னால இங்க இருக்க முடியாது. நீயே பேசிக்கோ. உங்க அண்ணனும் வராரு. அவரையாவது வந்து பாப்பீங்கல்ல? ஏய், ஓ மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாரையும் ஃபோன் பண்ணி வர வச்சிட்டு இருக்க? என்ன பண்ற நீ? இது பாருங்க, இந்த கோபப்படுற வேலைய எல்லாம் என்கிட்ட வெச்சுக்காதீங்க. எதுவா இருந்தாலும் அவங்க வருவாங்க, அவங்க கிட்டயே பேசிக்கங்க. நான் ஏன் பேசணும்? நீ தான கூப்ட. நீயே பேசிக்க. இப்போ நீங்க இருக்க போறீங்களா இல்லையா? நீ பண்ற கிறுக்குத்தனத்துக்குலாம் என்னால ஆட முடியாது. நான் எப்ப வீட்டுக்கு வரனோ அப்ப பேசிக்கிறேன். அப்ப நீங்க இருக்க மாட்டீங்க. முடியாது. உன்னால ஆனத பாத்துக்க. இவ்ளோ தூரம் சொல்லியும் கேட்காம போறியா நீ? அவமானப்படுத்திதாங்க. அத நீ நேர்ல வேற வந்து கேக்கணுமா? வேண்டாமா? எனக்கு எவ்வளவு அவமானம் வந்தாலும் நான் தாங்கிக்கிறேன். எனக்கு உங்க அப்பா கிடைச்சிட்ட போதும். போலீஸா இருந்தாலும் அவரும் ஒரு மனுஷன் தானே. அவருக்கும் குடும்பம் இருக்காதா? அக்கா தங்கச்சிங்க இருக்க மாட்டாங்களா? நம்ம எல்லாரும் சேர்ந்து அவர் கால பிடிச்சு காத்துருவோம். எனக்காக இல்லைனாலும் இந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்தாத ஒரு மனசு இழகுண்டி. ஐயா சாமி, எனக்கு தாலி பிச்சு கொடுங்கன்னு கெஞ்சி கேட்ட ஏதாவது பண்ணு வருதுப்பா. என்னங்க கூட்டிட்டு போடி. இப்ப வந்துட்டு வர, அப்ப வந்துட்டு வரேன்னு நானும் எவ்வளவு நேரத்தான் பொறுமையா இருக்கிறது. அவர் நல்லபடியா திரும்பி வந்துட்டு வரேன்னு ஆறுதல் சொன்னவங்கலாம் இப்ப அவங்கவுங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இப்ப நாம மட்டும்தாண்டி அனாதையா இருக்கோம். உங்க அப்பாவுக்காக நாம தாண்டி ஏதாவது பண்ணணும். என் உயிரை கொடுத்தாவது உங்க அப்பாவை கண்டுபிடிச்சாகணும். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்ன அங்க கூட்டிட்டு போடி. என்னமா நீ? அங்க போன உன்னால தாங்க முடியாது, அதுக்காக தான் யோசிக்கிற. ஐயோ தீபா, இந்த நிமிஷம் என்ன செத்து போன சொன்னா கூட அவர் இருந்தாருன்னா தைரியமா நான் செத்து போயிடுவேண்டி. ஆனா அவர் இல்லாம உங்களை எல்லாம் என்னால ஒரு மணி நேரம் கூட பாத்துக்க முடியாது. அந்த மனுஷன் என்ன அப்படி கஷ்ட நஷ்டம் தெரியாம பாத்துக்கிட்டாரு. சொன்னா கேளு தீபா, தயவு செஞ்சு எனக்கு கூட்டிட்டு போ. மா இங்க பாரு, நம்ம போலாம். நான் தீபா பேசுறேன். சொல்லுமா. வீட்டுக்கு ஒரு வண்டி அனுப்ப முடியுமா? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகணும். நான் ஃப்ரீயா தான் இருக்கிறேன், நானே கிளம்பி வரேன். ஆ சரி வாங்க. ஏமா, ஊர்ல இருக்கிறவங்கள போன் போட்டு வர வச்சுட்டு நீ இப்படி அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம்? முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. அம்மாடி, உனக்கு என்னடி பிரச்சனை? ராத்திரி நேரத்துல போனை போட்டு சொன்ன உடனே பதறி அடிச்சுட்டு ஓடி வந்திருக்கோம். இப்படி நீ அழுதுகிட்டே இருந்தா நாங்க என்னன்னு நினைக்கிறது? எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லு. சொல்லு சொல்லு. நான் என்னத்த சொல்றது? எனக்கு பாத்து பாத்து கட்டி வச்சீங்களே உங்க அருமை மாப்பிள, அவர்கிட்டயே கேளுங்க. நடந்த கொடுமை எல்லாம் கதை கதையா சொல்லுவாரு. அத்த, நம்ம பயப்படுற மாதிரி எல்லாம் இங்க எதுவும் நடந்திருக்காது. ஏதோ புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்திருக்கோம். நம்ம ரோஜா தான் அதை பெருசுபடுத்துறான்னு நினைக்கிறேன். சின்ன பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லங்க. இது என் வாழ்க்கை பிரச்சனை. எல்லாரும் சேர்ந்து பிடிக்காத மாப்பிளைக்கு என்ன கட்டி வச்சு என்ன இப்படி வாழ வெட்டி ஆக்கிட்டீங்களே. இப்படி பொழிக்கிறதா சாவருதா? இப்படி என் தலையில மண்ணல்லி போட்டுட்டீங்களே. ரோஜா, என்னமா அது? பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. அப்படி உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை?
என் புருஷன் என்ன மோசம் பண்ணிட்டாருப்பா. அவர் நல்லவரு வல்லவர்னா சொன்னீங்களே, அவர் நல்லா நடிச்சு நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டாருப்பா. சொல்ற இங்க வந்த புதுசுல நான் போன் பண்ணி கேட்டப்போ என்ன நல்லா பாத்துக்கறாரு பாசமா வச்சிருக்காருன்னு சொன்னல்ல? அது அப்ப சொன்னா, அது இப்போதானே தெரியுது. அவர் எப்படி பட்டவர்னு கண்ணல மண்ணல்லி போட்ட மாதிரி இப்படி உண்மை இல்லாத புருஷனை கட்டி வச்சு என்ன மோசம் பண்ணிட்டீங்களே. இந்த மனுஷனோட நான் எப்படி வாழறது? ஏமா விஷயத்தை சொல்லாம பொத்தாம் போதுவா பேசுனா எப்படி? அவ என்ன கொடுமை பண்ணான்னு வேளை வாரியா சொன்னாதானே எங்களுக்கு புரியும். ஏய் அவங்க தான் கேக்குறாங்கல்ல என்னன்னு சொல்லேண்டி. சொல்றேமா சொல்றே, அதுக்கு தானே உங்க எல்லாரையும் வர சொல்லிருக்கேன். சாம துவையல் செஞ்சிடுறீங்களா ப்ளீஸ்? துவையல் தானங்க இப்ப ரெடி பண்ணிடலாம். தீபாவை பொறுத்த வரைக்கும் அவங்க துளசியோட ஃப்ரெண்டு, மத்தபடி அவங்கள பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி வேற எதுவுமே எனக்கு தெரியாது. உடனே கிளம்புங்க. அவள மான கேட்ற மாதிரி நாலு கேள்வி கேட்டாதான் என் மனசே அடங்கும். கொஞ்சம் நிலுங்க, ஏன் எல்லாரும் இப்படி அவசரப்படுறீங்க? இங்க அவனுக்குன்னு ஒரு மரியாதை அந்தஸ்து இருக்கு, நீங்க எல்லாருமா சேர்ந்து அதை கெடுத்துறாதீங்க. நிறுத்தியா, இப்படி சொல்லி சொல்லிதான் எங்களை நல்லா ஏமாத்துனீங்க. உன் தம்பி நல்லவனா இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடியே லவ் பண்ணது ஏன் மறைச்சான்? அவள தெரியாது, அவங்க அப்பா தெரியாது, அவங்க ஆத்தாள் தெரியாது, புருஷன் தெரியாதுன்னு சொல்லிட்டு ரகசியமா போன் பண்ணி அவளை பத்தி விசாரிக்கிறான். அப்படின்னு என்ன அர்த்தம்? திருட்டுத்தனமா கள்ள காதல் பண்றானா? மாமா நீங்க வயசுல பெரியவங்க, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஏன் ஏன் பேசக்கூடாது? அவன் என்ன வேணும்னு பண்ணுவேன், நாங்க கொடுத்துட்டு இருக்கணுமா? கெட்டு போனது என் பொண்ணு வாழ்க்கையோ, நான் பேசத்தான் செய்வேன். மாமா கொஞ்சம் பொறுமையா இருங்க, கனகு வரட்டும், அவனை வச்சு பேசலாம். அவன் கிட்ட நாயா பேசணும், அவனோட யோகியதை விளாவரிய தெரிஞ்சு போச்சே. மாமா கனகு ஒண்ணும் அப்படி பட்டவ இல்ல, நாங்களும் அவன் அப்படி வளர்க்கல. என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்னமா நீங்க அவன பக்கத்திலே இருந்து வளர்த்த மாதிரி பெருமை பேசுறீங்க? காசு இல்லாம வெறும் பயலா சுத்தினப்ப நீங்க தானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பினீங்க. பாத்தா இது எங்க குடும்ப விஷயம், எங்களுக்குள்ள 1000 நடந்திருக்கும், அத பத்தி நீங்க பேசக்கூடாது. யோ பேசுவியானாங்க, நேத்து வரைக்கும் பிச்சைக்கான இருந்தவன், இப்ப தேவை பணம் காசு வந்திருக்கு, அதுக்கு ஆசைப்பட்டுதானே அவனை இப்ப நல்ல வேண்டீங்க? மாமா வார்த்தையை அளந்து பேசுங்க. ஹோட்டல் வச்சிருக்கான்னு தெரிஞ்சுதானே உங்க பொண்ணு அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிங்க? நீங்க மட்டும் காசு பண்ணதுக்கு ஆசைப்படலையா? அப்போலாம் அவன் அயோக்கியனை தெரியல, இப்ப மட்டும் தெரியலானா? மாமா குடும்பம்னா கொஞ்சம் முன்னபின் அப்படி இருக்கதான் செய்யும், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும், அதெல்லாம் பெருசு பண்ண கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணி போய்தான் ஆகணும். என்ன பேசிக்கிட்டு இருக்க,
உன் தம்பி இன்னொரு பொண்ணோட கூத்தடிச்சிட்டு இருப்பான், அதை என் பொண்ணு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா? மடத்தனமா பேசுறியா? போதும் வார்த்தையை விடாதீங்க, இதுக்கு மேல ஏதாவது பேசுங்க. நானும் பேச வேண்டியது இருக்கும், அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். உங்க பொண்ணு சொன்னா அதை வச்சு மட்டும் பேசாதீங்க. உங்க பொண்ணுக்கு 1000 குறை இருக்கலாம், இவ போய் கூட சொல்லிருக்கலாம்ல. முதல்ல அது என்னன்னு விசாரிப்போம். ஓஹோ, அப்படி வர்றியா? கூப்பிடியா உன் தம்பிய, அவனை விசாரிக்கலாம். இதோ கூப்பிடு 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 கூப்பிடு. சொல்லுங்கண்ணா. டேய், எங்கடா இருக்க? ஹோட்டலுக்கு காய்கறி வாங்க போயிட்டு இருக்கோண்ணா. அந்த வெங்காயம் வெள்ளப்பூண்டெல்லாம் அப்புறம் வாங்கிக்கலாம், முதல்ல வீட்டுக்கு வாடா. எதுக்குண்ணா? என்னாச்சா? ஏண்டா உன் பொண்டாட்டி இங்க 7.5 கூட்டி மானத்தை வாங்கிட்டு இருக்கா? ஏன் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்க? சீக்கிரமா வாடா. சொல்லுங்கண்ணா. என்னத்த சொல்றது, முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாடா. சரிங்கண்ணா. என்னடாச்சு, யாரா போன்ல? அண்ணன் தாண்டா, அவ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னல, அதான் கூப்பிடுறாரு. சரி, வீட்டுக்கு போலாம்.